சிக்கி தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2021 லெவன்த் மேட்ச் திண்டுக்கல் டிராகன் சூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் கடையில் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் @MSCcricket11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் ஜாயின் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரீம் லேன் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆப் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸாக தராங்க. அது மட்டும் இல்லை, பேடிஎம்மில் வித்ரா பண்ணுற ஃபெசிலிட்டி, வித்ரா பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை கமிஷன் இல்லாமல் இருக்குது. பேங்க் டீடைல்ஸ், பேன் கார்டு டீடைல் கொடுக்காமல் பேடிஎம் மூலமாக ஒரு லிங்க் ஆப் தேவைப்படுதுன்னா இந்த ஆப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு சைடாக தெரிகிறாங்க. ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டீமாக இருக்காங்க, அதனால் டாப்பில் இருக்காங்க டேபிளில் அப்படின்றத சொல்லிக்கிறேன். 11th மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்குது. தொடர்ந்து சென்னையிலேயே பிச் நடக்கிறதுனால வேறு வேறு ட்ராக்ஸில் போயிட்டுருக்காங்க. ஒரு மேட்ச் நல்ல ஸ்கோர் வருது, ஒரு மேட்ச் டவுன் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டீம்ஸை கிரியேட் பண்ணி நம்ம போகலாம் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகையில் பார்க்கும்போது பிச்சை கன்சிடர் பண்ணாமல் பிளேயர்ஸ் அண்ட் ஆப்போனன்ட்ஸை பார்த்து நம்ம டீம் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 7:30 PM July 27 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் பெருசாக இருக்க தேவையில்லை, ஏன்னா ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாங்க லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டீம்ஸுமே. ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சாத்விக் ஓப்பன் பண்ணுறாரு, சூப்பராக விளையாடுறாரு. அவர் கூட யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. போன மேட்ச் அட்னான் கான் நல்லா விளையாண்டதுனால ஒரு வேளை அவரை மேலே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சுமன் ஜெயினை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் விளையாண்டுருக்கார், நல்லா விளையாண்டுருக்காரு, ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேயர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜெயினை சொல்ல முடிய மாட்டேங்குது. ராஜகோபால் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நித்திஷ் ராஜகோபால் ஓரளவுக்கு தமிழ்நாடு டீமுக்கு இந்த அளவுக்குலாம் விளையாண்டுருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் டிஎன்பியில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஷோ அப்படின்றது இல்லை. இந்த சீசனில் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு. ஆதித்யா கணேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கிளாஸியாக விளையாடுறாரு, சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸு அதனால் கண்டிப்பாக இவரை பார்க்கலாம். நித்திஷ் ராஜகோபால் அவரும் ஓரளவுக்கு விக்கெட் கீப்பிங் அப்படின்றது பார்க்கலாம். அமித் சாத்விக் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். போன மேட்ச் அமித் சாத்விக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணார், ஒரு சைடு ஒரு சின்ன இன்ஜுரி கணேஷ்க்கு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கணேஷ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். போன மேட்சே வந்து பேட்டிங் நல்லா தான் பண்ணார், மேபி சின்ன அசிஸ்ட்காக சாத்விக் இருந்தால். சாத்விக்கோட அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அவ்வளோ பெருசாக தெரிய மாட்டேங்குது, சுமாராக தான் இருக்கார். அதனால் கணேஷ் விக்கெட் கீப்பிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முகமது அட்னன் கான் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம், போன மேட்ச் சூப்பரான ஒரு மேட்ச் அமைஞ்சது, 50+ அடிச்சிருக்காரு. ஆந்தனி ராசை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் கொடுக்குறார், அந்த ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட பவுலிங்கில் மைனஸாக இருந்தது, அந்த இதை பொய்யாமொழி மூலமாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆண்டனி ராசை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக யோசிக்கலாம், ஏன்னா மதிவண்ணன் இவங்கெல்லாம் சரியாக ரன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்டனி தாஸ் பவுல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் மதிவண்ணனோட அந்த டேலண்ட் வந்து சூப்பராக ஷோ பண்ணிட்டாரு. பவுலிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சூப்பராக வீசிட்டு இருக்காரு, அதே நேரத்தில் ஓரளவுக்கு பேட்டிங் ஸ்கில்லும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபீல்டிங்கில் கலக்கலான ஒரு ஃபீல்டராக தெரிகிறாரு. சரவணன்குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சூப்பராக ஷோ பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு முகமாக அது தெரியுது. ஏன்னா ஹிட்டிங் அப்படின்றது கிரவுண்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு நல்ல பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேசுகிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. மேக்ஸிமம் விக்கெட்லெஸ்ஸாக இருந்ததில்லை அப்படிங்கிற பார்க்கலாம். ராகேஷா பொறுத்த வரைக்கும் நல்ல எக்கனாமி, ஆனால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது அவர்கிட்ட இருக்க மாட்டேங்குது அப்படின்றது தான். மேக்ஸிமம் இந்த லேட்டர் சீசனில் வந்து நல்லாவே பண்ணுவார் அப்படின்றது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸோட கேப்டன் தான் பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரிசோர்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டு, மேக்ஸிமம் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸ் கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஸ்லாகில் ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. சுனில் சாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரஞ்சி எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லை டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். திண்டுக்கல் டிராகன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அருண் ஓப்பன் பண்ணுறாரு வித் ஹரிநிசன். எஸ் அருண் பொறுத்த வரைக்கும் நல்ல கேபபிளாக தெரிகிறாரு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் பெருசாக வரல அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பவுலிங் அப்படின்றக்குள்ள ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹரி நிசாந்த பொறுத்த வரைக்கும் கேப்டன், ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுறாரு தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும். டொமஸ்டிக் மேட்சஸ் அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு சிஎஸ்கே பிளேயர்ஸோடு உட்காந்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். போன மேட்ச் நல்லா விளையாண்டாரு, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் குயிக் ஃபயராகவும் ரன் வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லை
ஒருட்ட ஆஃப் பிரேக் பவுலிங்கும் இருக்குது, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இவரோட பவுலிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணி பாரதியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடச்சிது, பாசிபிளி சுரேஷ் லோகேஸ்வர் மேலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், இருந்தாலும் மணி பாரதி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. லோகேஸ்வர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டேலண்ட்டு, 2019 லாஸ்ட் சீசன் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக விளையாண்டுருக்கார் அப்படிங்கிறது தான், தொடர்ந்து டபுள் டிஜிட் நம்பர்ஸுக்கு வந்து இருக்குது அவருக்கு, அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர் விவேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் அண்ட் மிஸ் டைப், ஆனால் ஹிட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோஹித் ஹரிகரன் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஆஃப் பிரேக் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பவுல் பண்ணுவார், ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு, ஓவர்ஸ் வீசியிருக்காரு, கண்ட்ரோலாக வீசியிருக்காரு, இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் 10 மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு சின்னதாக மைனஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் பேட்டிங்கில் ஒரு 70+ அடிச்சிருக்காரு, அந்தளவுக்கு குவாலிட்டி பேட்டிங்கில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த சுவாமிநாதன் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம், ஆனால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது மேக்ஸிமம் பண்ணிடுற சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு 6th or 7th ஒரு ரேஞ்சில் வரும்போது நித்திஷ் இருக்காரு, அதே நேரத்தில் ஆதித்யா கணேஷ், அப்புறம் மதிவண்ணன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுவாமிநாதன் எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விக்னேஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தமிழ்நாடு டீமுக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்னால இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. குஜப்னி சிங் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு பார்க்கலாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ், இந்த சைடு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு சைடு மோஹித் அப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் குஜப்னீஸ் பார்க்கலாம், சுதேஷ் பார்க்கலாம், சிலம்பரசன், எல்லாருமே லெஃப்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சிலம்பரசன் பொறுத்த வரைக்கும் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு, ரீசன்ட்லி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் நிறைய பேர் நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது காரணம் நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டீம் இந்தியன் டீமில் கூட இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வர்றாங்களா அப்படின்னு தெரில, ஆனால் மேக்ஸிமம் எல்லா டீம்லேயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல சைனாகவே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம், பார்ப்போம். சுதேஷ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல, சிலம்பரசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக டேஸில் நல்லாவே விக்கெட் எடுப்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பார்ப்போம், இன்றைக்கி மேட்ச்சு கொஞ்சம் ட்ரையராக இருந்ததுன்னா பாசிபிளி சிலம்பரசனுக்கான டேவாக கூட இருக்கலாம். ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின் பாசிபிலிட்டி இல்லை, ரொம்ப ரொம்ப ரேர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான், ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் பிச்சுக்கு டிஃப்ரெண்ட் டீம்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி டொமஸ்டிக் மேட்சஸில் ஸ்பின்னுக்கு எடுத்தால் கூட வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்றது சொல்லலாம். வின்னர் பொறுத்த வரைக்கும் ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ்க்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் திண்டுக்கல் டிராகன்ஸோட அந்த ஃபயர் பவர், குயிக் ஃபயராக சில விஷயங்கள் யோசிக்கலாம். பேட்டிங் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எஸ்ஆர்னு ஓரளவுக்கு குவாலிட்டி ஷோ பண்ணதை பார்க்குறோம், ஆனால் அதே நேரத்தில் ஹரி நிசாந்த்து தமிழ்நாடு பிளேயரு, மணி பாரதி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விவேக்கோட ஹிட்டிங் எபிலிட்டி, சுரேஷ் லோகேஸ்வரோட அந்த கன்சிஸ்டன்ட்டு, மோஹித் ஹரிகரனோட ஹிட்டிங் எபிலிட்டி, இதெல்லாமே டாப்பில் இருக்குது. இவங்க சைடு அமித் சாத்விக் நல்லா விளையாண்டார், ரெண்டு மேட்ச் விளையாண்டார், போன மேட்ச் டக் அப்படின்ற மாதிரி அவுட் ஆனார், இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜெயின்ஸ் மார், ராஜகோபால் சுமார், ஆதித்யா கணேஷ் ஒரு கிளாசி பேட்ஸ்மேனால் பெரிய ஃபயராக ஆடிட முடியும் அப்படின்னு தெரியல. அட்னன் கான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் போன மேட்ச் கலக்கல வந்தார். அந்த மாதிரி கம்பாரிசன் பார்க்கும்போது கண்டிப்பாக திண்டுக்கல் டிராகன்ஸோட பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. அதே நேரத்தில் பவுலிங் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது ராகில் ஷா கண்டிப்பாக ரொம்ப எக்கனாமியாக வீசிடுவார், அது ஒரு விஷயம். சரவணகுமார் கலக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். பொய்யாமொழி இன்னொரு சைடு ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். சுனில் சாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். ஆண்டனி தாஸோட பேட்டிங் ஃபயர் கூட வந்து அவரோட சில ஹெல்பிங் பவுலிங், மதிவானோட ஃபீல்டிங் அண்டு இதெல்லாமே இருக்கிறதுனால பவுலிங்கில் கண்டிப்பாக அப்பர் ஹேண்டாக ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ்னால ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் ஸ்பின்னிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்குது. இங்கேயும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் தான், அதில் எந்த இதுவும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு ஸ்லைட் எஜ் ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் இருக்குது, நல்ல ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் பிக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதில் வந்து சேஃப் கேப்டனாக சாத்விக், சரவணகுமார் அண்ட் ஹரி நிசாந்த் மேக்ஸிமம் போயிருப்பாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சரவணகுமார் ஹரி நிசாந்த் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கிராண்ட் லீக்கு ஒரு ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு யோசிக்கும் போது பொய்யாமொழி ஸ்லாங்கில் வீசுகிறாரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் பொய்யாமொழி இங்கே ஆப்போசிட்டில் கொஞ்சம் யோசிக்கணும். சுவாமிநாதன், விக்னேஷ் இந்த மாதிரி அவ்வளோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க பவுலிங் அப்படின்னு, அதாவது பேட்டிங் லெவலில் நம்ம யோசிக்கும் போது. ஸோ அந்த இடத்துல ஸ்லாகில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா பொய்யாமொழி கூட ஒரு நல்ல சாய்ஸு, சுனில் ஷாம் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம் ஒரு சைடு. ஸோ எஸ்ஆர்னு ஓப்பன் பண்ணுறாரு, சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவரும் கூட ஒரு ரிஸ்கி கேப்டன் பார்க்கலாம். மணி பாரதி ப்ராப்ளி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்களான் டவுட் தான், போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் தேவைப்பட்டதுனால ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த இது மட்டும் பார்த்துங்க. ஆர் விவேக்
கலக்கலான பேட்ஸ்மேன், அதே நேரத்தில் சில ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும் இருக்குது அப்படின்னால அவரும் கூட ரிஸ்கி சாய்ஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய டீமை ஷோ பண்ணி என் டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் சரவணன் குமார் கண்டிப்பாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஹரிநிசாந்தோட அந்த பேட்டிங் ஸ்கில் ஹையாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் சில ஓவர்ஸ் வீசுவார் அப்படின்ற அந்த ஷியூரிட்டிக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் கேப்டனாக கண்டிப்பாக ஹரிநிசாந்தை போட்டுக்கலாம். சரவணகுமார் நல்ல சாய்ஸு. சுனில் சாம், பொய்யா மொழி இவங்கெல்லாம் பவுலிங்கில் கிரேட்டாக பண்ணுறாங்க. மதிவண்ணன் அவாய்ட் பண்ண முடியாது, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அடிவாங்கலாம் அதுவும் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக ஹையாக எடுத்திருக்காங்க, கேப்டன் அப்படின்ற வரையில் நிறைய பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மதிவண்ணன் கொஞ்சம் யோசிக்க வைக்குது, நம்ம டீமுக்குள்ளே வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா சடனாக விக்கெட் எடுத்தால் நம்ம அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஒருத்தர் யாராவது ஹை பாயிண்ட் இருந்தால் மக்கள் யோசிக்காமல் அவனை கேப்டனாக போடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மதிவண்ணன் அடிவாங்கவும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக பவுலும் பண்ணுறாரு, நிறைய கேச்சஸை ட்ராப் பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துகிட்ருக்கனால பாருங்கள். இது என்னோடய டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.